27 வருஷம் ஆச்சு எனக்கு நடத்த உருவாக்குறேன். அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துருவோம். வணக்கம் மக்களே, நீங்க நம்ம பார்க்குற வீடியோஸ் மேக்டூன்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரை பற்றி ரொம்ப நேரம் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா அடுத்தடுத்து நல்லா சென்சிட்டிவான டாப்பிக்லாம் வந்துருந்துச்சா. ஸோ அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அந்த டைமிங் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் மேக்டூ, அந்த சுறாமீன் அந்த டைமென்ஷன் இதெல்லாம் உள்ளே வரும். அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து ஒரு டைமென்ஷன், ஐ மீன் சொல்கிறது இன்னர் எர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேரல் யூனிவர்ஸ் கான்செப்ட், இதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னர் எர்த், இந்த பூமிக்குள்ளேயே இன்னொரு எர்த் இருக்குது. அந்த எர்த்துக்குள்ளே டைனோசர்ஸ் இந்த மாதிரி அழிக்கப்பட்ட மிருகங்கள் அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது அப்பப்போ வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதோட பார்ட் ஒன்ல ஒரு கேட்வே இருக்கும். அந்த கேட்வே கிராக் ஆகும்போது தான் உள்ளேருந்து பல உயிரினங்கள் வெளியே வருது, பல ஸ்பீசிஸ் வெளியே வருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சொல்லக்கூடியது, கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் சொல்லியிருக்கோம்ல நாகர்கள், நிறைய பேர் இந்த டிசிபி டீம்கிட்ட போய் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்மளை பற்றி. நாகர்களை பற்றி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நாகர்கள்ன்றவங்க தமிழர்களே கிடையாது, அவங்க வேற்றொரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் நம்ம மேலே வைக்கிறாங்க. ஓகே, அதை ஏற்றுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. குற்றம் வைக்க தான் செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா போய் புரியற மட்டும் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நாகர்களை பற்றி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் கேட்கறது சரிதான். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாகர்கள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஆதியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு பேர் வந்து நீ நாகர்கள்னு வச்சா தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா ரெப்டிலியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை வேறு ஒரு பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து என்ன பேர் அடாப்ட் ஆகுமோ அந்த பேரை வச்சுக்கோங்க. இந்த பேரில் விஷயம் கிடையாது, நான் சொல்கிற கான்செப்டில் தான் விஷயம் இருக்குது. இந்த நாகர்கள் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்டர்நெட் வாரியர்ட்டேருந்து நான் எடுத்திருக்கேன். இது சுயமாக எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆரம்பத்திலிருந்தே. என்னடா இந்த இலுமினாட்டி கான்செப்ட்னு சொல்கிறீங்க, ஒரு சீக்ரெட் சொசைட்டின்றீங்க, அந்த குடும்பத்துக்கு மட்டும் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. பலாயிரம் வருடங்களாக இவங்க இந்த வேலையை பார்த்துட்டுருக்காங்க, இன்னமும் மாட்டாமல் இருக்கானுங்க, இன்னமும் தெரிஞ்சிக்காமல் இருக்கானுங்க. இந்த மக்கள் எவ்வளோ உளவியலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது கலியுகம் அப்படின்னு சொன்னாங்க, அதை ஏற்றுக்கிறீங்க எல்லாருமே. சக்தியோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அதையும் ஏற்றுக்கிறீங்க எல்லாருமே. இந்த யுக கோட்பாடை ஏற்றுக்கிறீங்க. ஆதியில் வாழ்ந்த ரெண்டு இனங்களை பற்றி பேசினா உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பல வரலாற்று தகவல்களை கூட இந்த நாகர்களை பற்றி இருக்குது. நம்ம வினோத்குமார் அண்ணன் கூட இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார், சரியான எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் இப்போ எடுக்க முடியாது, ஃபேஸ்புக்கில் அவரோட அக்கௌண்டே டெலிட் பண்ணிட்டாங்க. அவரை பற்றி தகவல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நாகர்கள் கான்செப்ட் இருக்குது, அதுக்கு பேர் உங்களுக்கு நாகர்கள்னு சொல்கிறனால தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் ரெப்டிலியன்ஸே வச்சுக்கோங்க. ஊர்வினைகள் சேர்ந்தவங்க, அவங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. மனிதர்களுக்கு முன்னாடி அவங்க தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. டைனோசர் காலத்துக்கு அப்புறம் அந்த டைனோசர் இனம் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பேரலலாக ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய காலடி தடங்கள் கூட கிடச்சிருக்கு. டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த காலடி தடங்கள் இருக்கும்போது பக்கத்தில் யாரோ நடந்து போன தடங்கள் இருக்குது, அது மனித தடத்துக்கு ஒத்து போகுது அப்படின்ற ஒரு காலச்சோடுகள் இருக்குல்ல, இந்த வரலாற்று சோடுகள் எடுக்கிறாங்கல்ல, அவங்களே அதை எடுத்திருக்காங்க. அப்போ அந்த டைம்லேயே இது ஒரு ஸ்பீசியஸ் டைனோசர் கூட வாழ்ந்துருக்கு. ஐ மீன் அது கூட்டிகிட்டு போகிற மாதிரி பெரிய காலடி அச்சு இருக்குது, பக்கத்துலேயே அது சின்ன காலடி அச்சு இருக்குது, மனித கால் அச்சு மாதிரி. அதை நான் பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு தெரியல, எவிடன்ஸ் கிடச்சா நான் எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி பாதங்கள் இருக்குது, இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலேயே இந்த டைனோசர் கூட ஒரு இனம் வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்களும் சொல்லிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டவங்க தான் ஹியூமன்ஸ். இந்த ஹியூமன்ஸ்க்கு இவங்களுக்கும் ஒத்து வரல. நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்போம், அவங்க பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கேவலமாக தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க கேவலமாக தெரியுவாங்க. ரெண்டு பேருக்கு ஒத்து போகல. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, கடைசி அந்த ஆதியில் உருவானவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே இனி பிரபஞ்சத்துக்கு போயிடுவோம், இந்த மனிதர்களுக்கு இந்த பூமியை அடாப்ட் பண்ணி கொடுத்துக்குவோம், ஏன்னா இந்த பூமி வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக மனிதர்களுக்கு இருந்திருக்கு. அதனால அவங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க பாதாளில் ஒத்து போயிருக்காங்க. அப்படி தான் வரலாற்றில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் நரகம் என்னென்னமோ கான்செப்ட் சொல்லுவீங்கல்ல, அது பேரலல் யூனிவர்ஸ், ஐ மீன் எர்த்து மாதிரியே இன்னொரு அல்டிமேட் மல்டிவர்ஸ் கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிவர்ஸில் அவங்கள அனுப்பியிருக்காங்க. அவங்க அதே மாதிரி இதே மாதிரி பூமி மாதிரி இனி பிரபஞ்சத்தில் அவங்க மாறி போயிருக்காங்க. இதுதான் கான்செப்ட், நம்மளோட கான்செப்ட் நம்ம சொல்கிறது. இதை மறுக்கிறதுக்காக இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ஒரு மறுத்து கொடுத்துட்ருக்கீங்க. தங்கப்பாண்டியன் சேகரனா, அவர் வந்து நாங்கள் சொல்கிற ஒத்த கருத்து தான் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கும் பல பிரச்சனைகள் கொடுத்து அவர் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. தெரிஞ்சுக்கங்க பல ரகசியங்கள். டிசிபி பாண்டியன் ஐயா இருக்கார்ல, அவரை ஏற்றுக்கிறேன். சொல்லாய்வு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கலாம், வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கார். அந்த விஷயத்தில் அவர் மட்டும்தான் தீர்வுன்னு நினச்சி போனீங்கன்னா, இதுவும் ஒரு மோனோபுள்ளி கொண்டு போய் நிற்கும். எப்படி கார்பரேட் வந்து ஒருத்தவங்க மட்டும் எல்லா கண்ட்ரோல் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தமிழர்களுக்கு நான் தான் தலைவன், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன், நான் மட்டும்தான் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி ஒரு மோனோபுள்ளி ஆச்சுன்னா அதுவுமே பிரச்சனையில் போய் முடியும்.
புரிஞ்சுக்கோங்க, யாருமே ஒரு அதிகாரத்தை ஒரு இடத்துல குமிக்க கூடாது, பிரிச்சிருக்கணும். அதுதான் சொல்றீங்க இல்லை நிறைய பேர், மற்ற விஷயத்தெல்லாம் சொல்றீங்க. இப்போ பாண்டினியா சொன்னால் மட்டும்தான் சரியா இருக்குன்னு எப்படி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சொல்றதுல ஒரு சில சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம், மாறுதல் இருக்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் சொல்றதே ஏத்துக்காம மறுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது ஆபத்துலாம் போய் முடியும். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ரொம்ப பெரிய விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த விளக்கத்துக்கு அப்புறமும் கேள்வி கேட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க பாண்டினியா சொல்றதை மட்டும் கேட்டுட்டு போங்க, நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸை பார்க்காதீங்க. இப்போ ஒரு ஷார்ட் பார்த்தீங்களே, இந்த ஒரு ஷார்ட் வந்து இந்த தட்டான் பூச்சி இருக்குல்ல, இந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா டைனோசர் அந்த ஊர்வினை வந்து எடுத்து சாப்பிடுது. அந்த காலத்தில் இருந்து ஓனாயின் மாதிரி ஒரு இனம், பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெப்டிலியன்ஸ் நாங்கள் சொல்கிற ஒரு இனம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், இந்த தட்டான் இருக்குல்ல, இந்த தட்டன் வந்து ஹியூமன்ஸான நாம அப்படின்றதான் குறிக்கணும். ஏன்னா சுசித்ரா ஆசிவகம் அந்த அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து ஹெலிகாப்டரு இந்த மாதிரி ஃப்ளைட் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சது எப்படி வச்சு எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த தட்டான் பூச்சியோட டிசைனை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு டீகோட் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கா சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பேனர் இருக்குல்ல, யூடியூப் பேனர், அதுலேயே தட்டான் பூச்சி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த தட்டானை வந்து நம்ம கேரக்டர் எடுத்துக்கலாம். இந்த சாப்பிடுது இல்லை, இது வந்து ரெப்டிலியன் கேரக்டர், நம்மளை சாப்பிடுது, நமக்கு அவங்களுக்கு ஆகாதுன்றத ஃபர்ஸ்ட் ஷாட்டே. 6.5 கோடி ஆண்டுகளாக அந்த ரெப்டிலியனை சாப்பிட்றதுக்கும் யாழ் இருக்கு. அப்பனா இங்க ரெண்டு மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்றத சொல்றாங்க. 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியவே ஆண்டுகிட்டு இருந்தது, அது அவங்க சொல்றது என்ன சொல்றாங்களோ, இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. அதான் நாங்கள் சொல்றோம், இந்த பிரபஞ்சத்தை ஆண்டுகிட்டு இருந்தது அவங்க தான். அதை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் நம்ம, உடலை வந்து ஓவர் கம் பண்ணி ஹியூமன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அந்த அரியணை ஆட்டம், 14th பரிமாணத்தில் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றிலாம் பொறுமையாக பேசுவோம், ஏன்னா அது வந்து 4th dimension இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல யாருமே. ஏன்னா இறந்த பிறகு நம்ம உடலை விட்டு ஹாஸ்டல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, அதுவே 4th dimension சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதுவே இன்னும் ஏற்றுக்கல யாருமே, எங்கிட்டு போய் இப்போ 14th பரிமாணத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். ஒரு உயிரினம் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது, உலகத்தையே ஒரு ஒரு உயிரினம் ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு இனம் தான் நம்ம வரதுக்கு முன்னாடி இருந்த ரெப்டிலியன்ஸான டைனோசர் இனத்தை சேர்ந்த ஒரு கூட்டம். அதை காட்டுறதுக்கு தான் அந்த டைனோசரை கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த டைனோசர் இனத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அழிக்கிற மாதிரி இன்னொரு ஷாட் காட்டுவாங்க. அந்த ஷாட் தான் ரொம்ப முக்கியமான ஷாட், அந்த ஷாட்டை கவனிங்க. அது வந்து இங்கே கீழே இருக்க சின்ன சின்ன ஸ்பீசிஸ்லாம் சாப்பிட்டுருக்க மாதிரி காட்டினாங்களா? ஓகே, இப்போ வர ஷாட்டை நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஒரு ஷாட். தண்ணிக்குள்ளேருந்து மிகப்பெரிய ஒரு சுறா வந்து, அதான் மேக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த மேக் வந்து இந்த டைனோசரை சாப்பிடுது. உள்ளக்குள்ளே கடலுக்குள்ளேருந்து என்ன இருந்துச்சு, கடலுக்குள்ளே என்ன அழிஞ்சிச்சு, குமரிக்கண்டம், அது நம்மளை தான் குறிக்குது. அந்த மேக்குன்ற அந்த சுறா மீன் வந்து நாம தான், ஐ மீன் தமிழர்கள்லாம் குறிக்குது. இந்த டைனோசர் இனத்தையும் நம்ம தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வளர்ந்தோம். அதனால தான் அவங்களுக்கு சொல்ல ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு இந்த பூமி மொத்தமாக அழிஞ்சிடக்கூடாதுன்றக்காக அவங்க இணைய பிரபஞ்சம் அனுப்புனாங்க. நமக்குள்ளே நடந்த வாரம் தான் அவங்க இன்டெரக்டாக நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய டைலாக்ஸ் மூலியமாக காட்டியிருப்பாங்க, அதையும் சொல்கிறேன். வார்மியா பிரதர்ஸ் அவங்க டீம் தான் உருவாக்கியிருக்கு. அதை காட்டும் போது கடலுக்குள்ளேருந்து காட்டுறாங்க. குமரிக்கண்டம் மீண்டும் மேலே வரப்போகுது, அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் நடந்துட்டு இருக்கு. குமரிக்கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்சி, குமரிக்கண்டத்தில் என்ன ஆட்சி இருந்துச்சோ, குமரிக்கண்டத்தில் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த வாழ்க்கையை திருப்பி வரப்போகுது, அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஜோனஸ் ஹீரோ காட்டுறாங்க. இந்த ஹீரோ தான் போன படத்துல இருப்பாரு, இவர் ஒரு மேக்கை கொண்டிருப்பாப்புல. இந்த இது 2nd பாட்டு. இந்த பாட்டில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறக்காக வராங்க, திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு ஹெல்ப் கேட்க வராங்க. அந்த சொல்ற விஷயத்தை கவனிங்க. உங்க உதவி தேவை. ஆழ்கடல் பள்ளத்துல 25,000 அடி ஆழத்துல ஏதோ பரபரப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியுது. ரீசெண்டா நீ ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடலுக்கடியில மிகப்பெரிய ஒரு ஓட்டம் உருவாயிருக்கு, அந்த ஓட்டம் மூலியமா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்கு, பெரிய விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. நம்மளே இந்த நியூஸை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. ஆழ்கடலில் 25,000 அடிகளுக்கு நீக்கியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கான், அதை ஓப்பன் பண்ணது தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 9 வாசல்கள் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 9 or 12 இன்னொத்தனா என்ன சொன்னார்னா, அந்த பூமியில் வந்து பல இடங்களில் மறைக்கப்பட்டிருக்க ஒரு சில கேட்வே இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆதியில் நடந்த வாரில். ஸோ அது கடலுக்கடலையும் ராமேஸ்வரம் கீழே ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்று வந்து இலங்கை, இலங்கையில் வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு கீழே வந்து இது ஒரு அண்டர்கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவனுங்க அந்த கேட்வேயை தான் ஏதோ சலசம் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி இங்கே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கால்கடலுக்கு கீழே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருக்குன்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்கிற விஷயங்களை கவனிங்க.
அது மனித கால் தடப்படாத ஒரு பழங்காலத்து ஈகோசிஸ்டம். அது என்னன்னு தெரியல, பட் கடலோட மேற்பரப்புக்கு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மனித காலடியே படாத ஒரு எக்கோசிஸ்டம், ஐ மீன் சொல்றது ஒரு இனம், மனிதருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இனம், அந்த இனம் வந்து மேலே மேற்பரப்புக்கு இந்த பூமிக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்றது ஓப்பனாக சொல்கிறாங்க. இது இந்த படம் தானே ப்ரோ, இது படத்துக்காக ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது படத்து மூலயமா பல வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா படம் தானே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியன் சொல்கிற பல விஷயங்களும் போகின்ற மாதிரி ஆயிரும், அதுவும் ஒரு படம் மாதிரி ஆயிரும். ஸோ எல்லா படங்களும் படங்கள் கிடையாது, எல்லா படத்துல இருக்கிற ரகசியங்களையும் எடுத்து டீகோட் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க, வரலாற்றில் என்ன மறைக்கப்பட்டிருக்குன்றது தெரியும். அவங்க என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானுங்களோ அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க வச்சுருக்கானுங்க, என்ன தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் மறைச்சிருக்கானுங்க. அதுதான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. அதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏன்னா பலாயிரம் வருடங்களாக நீங்கள் வந்து இதுதான் ஏற்றுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு விஷயம் புதுசாக வந்து கேட்கும் போது கேட்கறது கஷ்டம்தான். அதை புரிஞ்சுக்கிறது உங்கள் இண்டிகோஸ் தான் இருப்பாங்க. இண்டிகோஸ் ஆல்ரெடி பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இண்டிகோஸ் மட்டும் எனக்கு பின்னாடி இருந்தால் போதும், மற்ற எல்லாருமே தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க, அதான் நல்லது. ஏன்னா குடைச்சல் கொடுக்காம எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, உதவிக்கு இல்லாட்டியும் உபத்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நீங்கள் போயிருங்க, எனக்கு இண்டிகோஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஏன்னா அடுத்த ஒரு ரெவல்யூஷனுக்கு இண்டிகோஸ் தான் தேவை இந்த உலகத்துக்கு. கடலோட மேற்பரப்புக்கு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கடலோட மேற்பரப்புக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இந்த ஷூட்டை காட்டுவாங்க, ரோபோட்ஸ் இந்த ஷூட்டை காட்டுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் அந்த ரோபோட் சம்மந்தமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அது அப்புறம் பேசலாம். ரோபாட்ஸ் இனிமேல் வர ஆரம்பிக்கும். சைபாட்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பயங்கரமாக உள்ளே வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க, மனித குலத்துக்கு மிகப்பெரிய எதிரிகள் உருவாகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு புரியலை, புரிய போய் புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி காட்டுவாங்க, இந்த ஃப்ளைட்டை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம். இந்த இளம் நோட்டி சீக்ரெட் சொசைட்டி தேடுறவங்க, இந்த சீக்ரெட் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது புலப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் ஈஜிப்டில் இருந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு தங்கத்தில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கும் இந்த சிப்பு தண்ணிக்கில் போதில் இதுக்கும் ரிலேட்டட் இருக்கும். இந்த மாதிரி பழங்கால அறிவியல் கண்டுபிடிப்புகளை எடுத்து ரிசர்ச் பண்ணி தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்றதை பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி கான்செப்டை மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க? அப்போ பாண்டியன் அந்த மாதிரி கான்செப்ட் சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த பாண்டினியான்ற நபர் ஒரு நபர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவே ஒரு ஸ்லேவ் மைண்ட் செட் தானே. நாளைக்கு பாண்டினியா வந்து இதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இதுதான்ப்பா உண்மை, கதிர் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா என்ன? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சொல்லும் நபர் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர சொல்லும் கருத்து முக்கியம் கிடையாது. இது ரொம்ப தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ரொம்ப மோசமான ஐடியா. ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். அந்த பவர்ஃபுல்லான ஷூட்டை போட்டு 25,000 அடிக்கையில் வந்து மக்கள் மனிதர்கள் வந்து சுவாசிக்க முடியாது, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஷூட் கண்டுபிடிக்கிறாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் எல்லாமே பயங்கரமாக அப்டேட் ஆகும். இனிமேல் இது இப்போ தான் அப்டேட் ஆகுதுன்னு தான் கிடையாது, பல வருடங்களுக்கு முன்னாடி அப்டேட் ஆகிருந்தது தான். அதை அழிச்சிட்டு மறைச்சிட்டு இப்போ திருப்பி இவனுங்க கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, தான் மேட்ரு. அதை போட்டுட்டு கடலுக்குள்ள போகிறானுங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கவனிங்க, ஆக்ஸ். அந்த எக்ஸுன்ற சிம்பிளை அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன்ல, அதில் இதுலேயும் ஆக்ஸ் வருது. இது எல்லாத்தையும் வேட்டையாடுற ஏபெக்ஸ் மேக், இது எல்லாத்தையும் வேட்டையாடுற ஏபெக்ஸ் மேக், ஏபெக்ஸ் மேக். அந்த பவர்ஃபுல்லான சூட்டை போட்டுட்டு கடற்கடியில் போய் அந்த மீனை தேடுறாங்க, ஐ மீன் அந்த மேக்கை தேடுறாங்க. அப்போ ஒரு டைலாக் சொல்கிறாங்க, கவனிங்க, பவர்ஃபுல்லான மேக்கா, மேக் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஸுன்றது வந்து இந்த எக்ஸ் சிம்பிள் கொடாரி இதுதான் குறிக்கும். நான் பரசுரம்னா சொல்ல மாட்டேன்ப்பா, அதெல்லாம் சொன்னோம்னா பைத்தியன்றுவாங்க. ஏன்னா இப்போ எதை தொட்டாலும் பரசுரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து அப்படி சொல்லக்கூடாது, மாட்டிப்போம். ஸோ அதனால் ஆக்ஸ், ஆக்ஸுன்ற ஒரு சிம்பிள் வெறும் பரசுரம் மட்டும் கிடையாது, நிறைய ரகசியம் இருக்குது. வெறும் அந்த எக்ஸ் குறுக்கீடு அவரை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு நினச்சி குழப்பிக்காதீங்க, இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது. ஒரே கல்லில் 10 மங்க அடிப்பானுங்க, புரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதுன்னா ஒரே விஷயத்தை நம்பி பல விஷயத்தை மறைச்சிருவானுங்க, தெரிஞ்சுக்கோங்க. மூணு பெரிய மெக தவிர தடையை உடச்சி வேற என்னெல்லாம் தப்பிச்சிருக்கோம்? மூணு பெரிய மேக்க தவிர வேற என்னெல்லாம் தடையை மீறி பொழைச்சிருக்கோ தெரியலன்னு அப்படி சொல்லுவாங்க இந்த டைலாக் கேளுங்களேன். மூணு பெரிய மேக தவிர தடையை உடச்சி வேற என்னெல்லாம் தப்பிச்சிருக்கோம்? நான் தான் சொன்னேன்ல, இந்த பூமியில் பல ரகசியங்களும் மறைக்கப்பட்டிருக்கு, அவங்க உள்ளே வரக்கூடாது, அந்த ஒரு சில ஸ்பீசிஸ் மனிதனுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்க. அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, அது ஓப்பன் ஆகி தான் வெளியே வந்துட்டு இருக்குன்றது காட்ஸில்லா படத்துலையும் காட்டியிருப்பாங்க, இந்த படத்துலையும் காட்டியிருக்காங்க. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இது போன தடவை மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. போன தடவை என்ன நடந்தது? தெரிஞ்சா போய் சேர்ந்துருவேன். கவனிச்சிங்களா, போன தடவை நடந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. போன தடவை நடந்தது என்னன்னு தெரிஞ்சால் நீ செத்துருவேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், போன தடவை நடந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சிச்சா செத்துருவீங்க, முடிச்சிருவாங்க அவங்க. ஒன்று அவனுங்க முடிச்சிருவானுங்க, இல்லை நீங்களே இந்த பூமியில் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சீக்ரெட்டு, அதை தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரகசியமாக வச்சுருக்கானுங்க. ரகசியம் மறைக்கப்பட்டது, மீண்டும் வருகிறது.
அதுதான் நாங்களும் சொல்கிறோம், மீண்டும் மறியிறது இதுதான் கடைசி வார், வேர்ல்டு வார் த்ரீ நடக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. மக்கள் அந்த திசை திருப்பி மொத்தமாக எல்லாத்தையும் இந்த பக்கம் திருப்பிட்டானுங்க, வார் பக்கம் திருப்பிட்டானுங்கன்னா இவனுடைய சிட்டம் கண்டிப்பாக செயல்பட்டுரும் 100%. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பின்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்த வீடியோவில் பயங்கரமான சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோல இந்த சீக்வன்ஸை கவனிங்களேன். பயப்பட தேவையில்ல, இங்க மேக் வர வாய்ப்பே இல்ல. எங்க இது வந்துருமோன்னு ஜோனஸ் கேப்பும் பயம். ஆனா என்ன பொறுத்த இந்த கிளாஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். போன டைம் போடும்போது அந்த பல்ல பதிச்சுட்டு போயிருக்கும். இந்த டைமிங் வந்து ஐயோ பல்ல பதிக்கிற அளவுக்கு இருக்குது, உடச்சிரும் போடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸை பற்றி இந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க டைமில் அது உடச்சிட்டு வந்து சாப்பிட்டு போயிடும். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மேக்கை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, அது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அவ்வளோ ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது, அதை இவ்வளோ ஈஸியாக கட்டுப்படுத்திட முடியாது, அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்றத காட்டுறாங்க இங்கே. இதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான், மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே.